இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காச்சும் வந்து மெசேஜ் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்புறப்ப அந்த மெசேஜ் வந்து போகாது, ஃபெயில்ட் அப்படின்ற மாதிரி தான் வரும். சோ இந்த வீடியோல அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து பிக்ஸ் பண்றது அப்படிங்கறதா டீடைல்டா வந்து பாக்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. சோ சிம்பிளா பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு ஹைலி வந்து சான்ஸ் வந்துருக்குது. சோ நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஃபெயில்டா தான் வந்து ஆகும். சோ நானே பர்சனலா ட்ரை பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி டைம்ல ஃபெயில் தான் வந்து ஆகும். மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓல்ட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சான்ஸ் வந்து கம்மி தான். சோ அவ்வளவா வந்து ஓல்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது, நியூ அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த மெசேஜ் ஃபெயில் ப்ராப்ளம் வந்து வரும். சோ சிம்பிளா இப்ப இதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத வந்து பாக்கலாம். இந்த கண்டென்ட் பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோல சொன்ன அந்த ட்ரிக்கை நீங்க என்ன ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அப்படி ஒர்க் ஆகலைன்னா இந்த வீடியோ சொல்ற இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்க. மொபைல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதுல வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே அதுல வந்து ரிப்போர்ட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே திருப்பி ரிப்போர்ட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மெசேஜ் நாட் சென்ட் ப்ராப்ளம், ப்ளீஸ் ஃபிக்ஸ் தட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபெயில்ட் ஆகி சைடில் பார்த்தீங்கன்னா இன்டூ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும்ல மெசேஜ் சாட்ஸில், ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறப்ப அந்த மெசேஜ் சென்ட் ஆகாமல் இருக்கும்ல, ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேலரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதில் மேலே சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராம் அதை என்னென்னு ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே நல்லாவே வந்து போகும், இந்த ஃபெயில்டு ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய மெசேஜ் ஃபெயில்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்.